ஹாய் கைஸ், பெஸ்ட் தமிழாக்கு உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைகர் ஷெராஃபோட தமிழ் படங்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டைகர் ஷெராஃபோட மிகப்பெரிய ஃபேனு இல்லை அவர் எனக்கு பிடிக்கும் ப்ரூ சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட படங்கள் ஏதாவது பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டுருங்க. நீங்கள் ஃபேனாக இருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன்னா சிவா என்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் மட்டும் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ உங்களுக்காக இதோ கலைக்கு குலுக்கி எடுத்துட்டு வந்திருக்கா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பாத்தீங்கன்னா வார். 2019 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைகர் ஷெராஃப், ரித்திக் ரோஷன், வாணி கபூர், அனிப்ரியா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஐஎன்டிபி ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திக் ரோஷன் ஒரு மிகப்பெரிய டாப் சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்காரு. அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து மாறிடுறாரு. அவரை பிடிக்கிறதுக்காக அவரோட ஏஜென்ட்டான ஸ்டூடெண்ட்டான நம்ம டைகர் ஷெராஃபை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவரோட பாஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவரை போய் பிடிக்க போறாரு. பிடிக்க போனாரா இல்லையா, பிடிச்சாரா இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி மோதல் வந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன பிரச்சனைகளை கொடுத்தாங்க மற்றவங்களுக்கு தான் கதையாவே கொண்டு போயிருப்பாங்க. சம சுவாரஸ்யமான நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவி பார்க்குறேன். இந்த படத்தை பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம டைகர் ஷெராஃப் ஆகட்டும், நம்ம ரித்திக் ரோஷன் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரை வேற லெவல் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லுவேன். உண்மையிலே ஒரு சூப்பரான மூவி சொல்லுவேன். நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் மூவி பார்க்குறேன். இந்த படத்தை பாருங்க. தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட் ரெண்டாவது பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா பாகி 3. 2020 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு த்ரில்லிங்கான மூவி சொல்லலாம். தமிழில் சேம் பேரில் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைகர் ஷெராஃப் நடிச்சிருப்பாங்க, சாரதா கபூர் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லுவேன். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, 2.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட அண்ணன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த வில்லன் அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவரை வந்து கிட்னாப் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட தம்பி அண்ணன் டைகர் ஷெராஃப் வந்து அவரை போய் எப்படி காப்பாற்றினாரு, அந்த வில்லனை எப்படி தோக்கடிச்சாரு தான் கதையவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான மூவி சொல்லுவேன். பயங்கரமாக நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும். இந்த படத்தை பாருங்கள். இதுக்காக 2.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க தெரியல, பட் இருந்தால் நல்லா தான் இருந்துச்சு சொல்லலாம். உண்மையிலே ஒன் டைம் வாட்சபலான மூவி சொல்லலாம். நம்ம டைகர் ஷெராஃப்காக இந்த படத்தை பார்க்கலாம், உண்மையிலே சூப்பராக இருக்கும் சொல்லுவேன். நம்ம சாரதா கபூர் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுதான் கைஸ், இப்போதைக்கு ரெண்டு படம் தான் தமிழ் டபுளில் அவரோட படங்கள் வந்திருக்கு. இன்னும் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படங்கள்லாம் நம்ம தமிழில் வரும் சொல்லிட்டு கண்டிப்பாக வேண்டிப்போம், கண்டிப்பாக வரும். நம்ம சேனலில் அதை போட்டே போடுவேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் பெஸ்ட் தமிழா சேனலில் மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போடு கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.